ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1000 ரூபாய் உதவித்தொகை யார் யார் பெற முடியும், அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 ரூபாய் உதவித்தொகை யார் யார் பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் வந்து ஆண் வந்து குடும்ப தலைவராக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது ஆண் வந்து குடும்ப தலைவராக இருந்தாங்க அப்படின்னா, அவரது மனைவி வந்து குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத தனிப்பெண்கள், கைப்பெண்கள், தனித்த பெண், கைப்பெண், திருநங்கை இவங்க தலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து கொள்ளலாம். அதாவது 21 வயதுக்கு மேலே ரெண்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணிக்கலாம், யார் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு ரேஷன் கடையில் ஒரு கணக்கெடுப்பு ஆளாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷன் கடையில் தான் இது பண்ணுவாங்களாமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து குடும்ப அட்டையில் இருக்கிற நியாய விலக்கடை இதெல்லாம் வந்து முகாம் வந்து விண்ணப்பிக்கணும், அங்கே மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் வந்து 2,50,000 கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் 1000 ரூபாய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சி நிலமோ அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலமோ வைத்திருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றவர்கள் மட்டும் அனைவரும் ஒரே குடும்பமாக கருதப்படுவர். ஒரு குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றவர்கள் வந்து அனைவரும் ஒரே குடும்பமாக தான் வந்து கருதப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து, தகுதி வாய்ந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் வந்து மகளிருக்கு தான் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப அட்டையில் தலைவராக குடும்ப தலைவியாக தலைவர் இருந்தாலும் அது அங்கே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து குடும்ப தலைவியாக வந்து இது பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பெயர், அடுத்து வந்து ரேஷன் கார்டு நம்பர், அப்புறம் வந்து திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா திருமணமானவரா திருமணமாகாதவரா அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்களா, வாடகை வீட்டில் இருக்காங்களா அதை கொடுக்கணும். அடுத்து எந்த மாவட்டங்கிறது கொடுக்கணும். அடுத்து கரண்ட்டு பில்லிங் இணைப்பு எண் கொடுக்கணும். அடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், பிரான்ச் கொடுக்கணும், பேங்கோட நேம் கொடுக்கணும். அடுத்து வந்து குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு பையன் பொண்ணு யார் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து 18 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவங்க ஒருவேளை ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மாத வருமானம் கொடுக்கணும். வருமான வரி கட்டுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா ஆம் இல்லைன்னு கொடுக்கணும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் சொந்த வீடு இருக்குதா, இருந்தால் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். குடும்ப உறுப்பினர் வந்து சொந்த நிலம் இருக்குதா, அதுக்கும் ஆம் இல்லைன்னு கொடுக்கணும். எதுவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது பார்த்தீங்கன்னா காரு, ஜீப்பு, டிராக்டர், எந்த ஒரு கனரக வாகனங்கள், அதாவது 4 சக்கர வண்டி எது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆம்னா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெறுறதுக்கு ஆதார் எண் வந்து பயோமெட்ரிக் மூலமாக வந்து ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபி வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து வருமாமா, அதை வந்து கொடுக்கறதுக்காக நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சரிபார்ப்புக்காக வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை இது பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அடுத்து என்னோடய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2,50,000க்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம், எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் ஆண்டு வருமானம் 2,00,000க்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவது இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து 2,00,000க்கு மேலே சம்பாதிக்கலை, வருமான வரி செலுத்தலை அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2,00,000க்கு உள்ளதாக இருக்குது, வருமான வரி யாரும் செலுத்தலை அப்படின்னு. எனது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மாநில அரசோ, மத்திய அரசோ, ஒன்றிய அரசோ எல்லாம் ஒன்று தான், அதில் வந்து யாருமே வேலையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து,
யாரும் சொந்த பயன்பாட்டிற்காகவோ வாடகைக்கோ எதுக்காகவோ ஜீப்போ காரோ டிராக்டர் எதுவும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒய்எபி காசு, இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லணும். அதாவது கூட்டாக பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ள காடு இருந்தாலும் காடு இல்லை, அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு உறுதிமொழி. அடுத்து விண்ணப்பதாரர் வழங்கப்பட்டுள்ள தகவல் அனைத்து உண்மை அப்படின்னு சொல்லி மகளிர் உதவித்தொகை பெறப்பட்டிருக்க, அதாவது வந்து தப்பாக இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதாவது தப்பாக இருந்தால் மகளிர் உதவித்தொகை அதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து விண்ணப்பதாரர் நம்ம யார் பேரில் எந்த மகளிர் பேரில் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அவங்க வந்து கீழே ஒரு சைன் பண்ணணும். சைன் பண்ணி இது வந்து ரேஷன் ஷாப்லேயே கொடுத்து பயோமெட்ரிக் மூலமாக ஒரு ரேகை வாங்குவாங்க. அதை கொடுத்து ஓடிபி ஒரு நம்பர் வரும், அந்த ஓடிபியை வந்து இது பண்ணிவிட்டால் நீங்கள் அப்ளை பண்ணதாக அர்த்தம், நீங்கள் வந்து இதுக்கு இது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. இது வந்து வேறு எங்கேயும் இல்லை, இது வந்து ரேஷன் ஷாப்பில் மட்டும்தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது. நீங்கள் இது வரைக்கும் வந்து மின் கட்டணம் அதாவது கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ரசீது, பேங்க் பாஸ்புக்கு, இந்த நாலு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் தான், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஒரிஜினல் எது உங்களுக்கு எதுவும் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஜெராக்ஸ் தான் மெயினாக, ஆவணங்கள் தான் கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸாக தான் இருக்கும், மேபி அதாக தான் இருக்கலாம். இந்த நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரேஷன் ஷாப்லேயே பதிவு பண்ணி அப்ளிகேஷன் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் வந்து ப்ரௌசிங் சென்டர் எங்கேயும் போக வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் நான். டாடா, பாய் பாய்.